இல்லாமன்னவர்களும் இன்னும் சில சகாபாக்கனும் அலியின் சார்பாக சேர்ந்து கொண்டு அவங்க பையத்தை செய்யலை. தனித்தனியாக முடிவெடுத்து அவங்க பையத்தை செய்யாமல் இருக்கலை. அலிக்கு சப்போர்ட்டாக, அலி தான் ஆட்சிக்கு வரணும், தகுதியானவர் என்று கருதி அந்த ஒரு குழுவாக என்ன செய்யலை, சில பேர் வந்து பையத்தை செய்யாமல் இருந்தார்கள். பிறகு ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு தான் அலிரல் இல்லாதவர்கள் வந்து பையத்தை செய்கிறாங்க. இந்த விவரங்களை நம்ம விவரமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. இதில் தான் இந்த ஷியாக்கள்ங்கிற அந்த பிரிவு வந்து உண்டானதும், அந்த ஷியா குணிகையில் திணிக்கப்பட்டதற்கும் பேசிக்காக இருந்ததை இந்த அலிரல் இல்லாதவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அப்போ அலிரல் இல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அபுபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனே 6 மாத காலம் அவங்க பையத்தை செய்யலை. எதிர்த்து கிளர்ச்சி பண்ணலை, புரட்சி பண்ணலை, பையத்தை செய்யலை. கையில் சத்தியம் பண்ணி நான் உங்களை ஆட்சியாளராக ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா, அது அந்த காலத்து முறையாக இருந்துச்சு, அதை செய்யலை. அதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறது புகாரியில் 4240வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த விவரம் என்னன்னு கேட்டால், 2 விஷயத்தினால அவர் ஒதுங்கினார். ஒன்று, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூல்லா மரணித்த பிறகு அவங்க தகப்பனார் சொத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டு அனுப்புகிறாங்க. ரசூல்லா மரணித்த பிறகு அவங்கள்ட்ட இருந்த சொத்துக்கள் வந்து அரசாங்கத்தில் போய் சேர்ந்துருச்சு. அவங்க வீடு வாசலில் வச்சுருந்தது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இருக்கும். அந்த அசையா சொத்துக்கள் இருக்கும் இல்லையா, தோட்டம், துறவுகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரசூல்லா மரணித்த உடனே அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் அது வந்துருச்சு. அப்போ அதை கேட்டு வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த அலியுடைய தூண்டுதலில் தான், அவருடைய கோரிக்கையின் பிரகாரம் தான் கேட்டு வர்றாங்க. எங்கள் தகப்பனாருடைய சொத்தில் உள்ள பங்கை தந்துருங்க, எங்கள் தகப்பனார் சொத்துக்கு நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. என்னென்ன சொத்தை கேட்குறாங்கன்னு கேட்டால், ஹைபரில் ரசூல்லாவுக்கு கொண்டு ஒரு அந்த போரில் கிடைச்சதை ரசூல்லாவுடைய பங்காக கிடைத்தது, ஹைபரில் ஒரு நிலம், அந்த தோட்டத்தை கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபதக்குங்கிற இடத்துல உள்ளதும் ரசூல்லாவுக்கு உரியதாக இருந்தது. அந்த மாதிரியாக மதீனாவில் ஒரு பகுதியை வந்து போர் செய்யாமல், இந்த பனு நுழையிருங்கிற கூட்டத்தாரை போர் செய்யாமல் ரசூல்லா வெற்றி கொண்டதுனால அதுவும் ரசூல்லாவுடைய பொறுப்பில் இருந்துச்சு. அப்போ இந்த 3 சொத்துக்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கையில் எடுத்துக்கிட்டாங்க அபுபக்கர். அப்போ இவன் ஃபாத்திமா என்ன செய்கிறாங்கன்னா, வந்து எங்கள் தகப்பனார் சொத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபுபக்கர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அந்த சொத்தை வந்து கேட்குறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொத்து சம்பந்தமாக என்ன சொல்லி சென்றார்கள், லா நூரசு மாத்தறக்குனா சதக்கான்னு சொன்னாங்க. நபிமார்களாகிய நாங்கள், எங்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது, நபின்னா ஒரு பொது, ஒரு குடும்பத்துக்கு உரியவராக நான் இருக்க விரும்பலை, அதனால் நபியாகிய எனக்கு வந்து யாரும் வாரிசு கிடையாது என்று சொல்லிவிட்டு, மாத்தறக்குனா சதக்கத்தும், நபியாகிய நாங்கள் எதை விட்டு செல்கிறோமோ அது சதக்கா, இது எனக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை, எல்லா நபிமார்களுக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முந்தின நபிமார்களாக இருந்தாலும் அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களுக்கு வந்து வாரிசுகள் கிடைக்காது, மற்ற யாருடைய சொத்தாக இருந்தாலும் பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு கிடைக்கும். அந்த நபிமார்களுடைய சொத்துக்களாக இருந்த ரசூல்லா வந்து நாங்கள்னு பன்மையாக சொல்கிறாங்க, அதனால் நபிமார்களாகிய எங்களுக்கு வாரிசுகள் கிடையாது, நாங்கள் எதை விட்டு செல்கிறோமோ அது சதக்காவாயிரும், சதக்கா என்றால் பொது நிதி அப்படின்னு மறுத்துடுறாங்க. ஆனால் என்ன செய்யலான்னு கேட்டால், இன்னமா ஏகுல் ஆளு முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாதல்மா, இந்த சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா, அந்த வருவாயிலிருந்து ரசூல்லாவுடைய குடும்பத்தார் சாப்பிட்டு கொள்ளலாம். ஏன்னா ரசூல்லா காலத்தில் அப்படி தான் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி அதில் வருவாய் வரும்பொழுது இன்னன்னாருக்கு இவ்வளோன்னு ரசூல்லா கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் என்னுடைய ஆட்சியிலையும் வருமே தவிர உங்களுக்கு நான் வந்து பிரித்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு, வல்லாஹி லா உகையிரு ஷையம் மின் சதக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த சதக்கா தர்மத்திலிருந்து, அன் ஹாலிஹல்லத்தி காண அலைஹாஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா காலத்தில் இருந்த ஒரு நடைமுறையில் சிறிதளவும் நான் மாற்றம் செய்ய மாட்டேன். ரசூல்லா காலத்தில் இந்த 3 சொத்தையும் எப்படி பயன்படுத்தினாங்க, அதிலேருந்து வரக்கூடிய வருவாய்களில் மனைவிமார்களுக்கு குடும்பத்தாருக்கு கொடுத்து தேவையானதை கொடுப்பாங்க. சொத்து சொத்தாகவே இருக்கும், அதுக்கு சொத்து தனக்குரியதுன்னு ஆக்காமல் அதனுடைய வருவாயை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு பயன்படுத்தினார்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதில் அப்படியே செய்வேன், அதில் ஏதாவது மாற்றம் செஞ்சால் என்கிட்ட கேளுங்க, ரசூல்லா செஞ்சபடி தான் நான் செய்ய முடியுமே தவிர இதை வந்து தரமாட்டேன்னு அவங்க மறுத்துடுறாங்க. அதோடு அவங்க சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய சொந்த பந்தங்களை விட
ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதுக்கு அதில் எந்த குறையும் கிடையாது. நான் தர மறுக்கிறதுக்கு காரணம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க சதக்காண்டு வாரிசு இல்லைன்றது. நீங்கள் வாரிசு கேட்டால் எப்படி தர்றது? ரசூல்லாவுடைய சொல்ல கேட்குறதுக்கு பேர் இஸ்லாமா? ரசூல்லாவுடைய குடும்பம் என்று சொல்லி இஸ்லாத்தை வளைக்கிறதா? அந்த ஒரு கான்செப்டில், அந்த அடிப்படையில் ஒரு அபூபக்கர் என்ன பேசுகிறாங்கன்னா, அல்ல ரசூல்லா இப்படி சொல்லலைன்னா மறுக்கன்னு கேட்குறாரு. இப்படி சொன்னாங்களா இல்லையா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ நான் 100 மாத்திறக்கணா சதக்கான்னு சொல்லிட்டாங்க. நபிமார்களாகிய எங்களுக்கு வாரிசு கிடையாது, விட்டு போன எல்லாம் சதக்கா போது சொத்துன்ட்டாங்க. அப்போ எப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னோடனே இவங்க என்ன செஞ்சாங்க, கோபமாக அவங்க போயிடுறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே இதை கேட்குறாங்க, கோபமாக திரும்பி போயிட்டு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க அபூபக்கர்கிட்ட பேசவே இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதை நினைக்கிறாங்க, ஆனால் அநீதி இழைக்கப்படலை. அபூபக்கர் ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுனால தான், மார்க்கத்தை நிலைநாட்டு தான் அவர் தலைவராக இருக்கிறார். அப்போ மார்க்கத்தின்படி தான் ஒரு நடக்கணும், தப்பாக நடந்தால் திருத்துங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒருத்தர். அப்போ அப்படி இருந்து வந்து இது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னு சொன்னால் இப்படி செய்ய மாட்டார், அது ஆதாரத்தை காட்டி தான் சொல்கிறார் அப்படின்னு சொன்னவுடனே அவங்க பேசவே கிடையாது. மூத்தவர் வரைக்கும் ஒரு 6 அவங்க மரணிச்சிடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நீண்ட காலம் வாழலை ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு. ஒரு 6 அவங்க இளம் வயசுலேயே மரணிச்சிடுறாங்க. அந்த மரணித்த உடனே, அவங்க மரணித்த உடனே இரவோட இரவாக அலிரலில்லான் வந்து ஜனாசா தொழிச்சு அவரை அடக்கம் பண்ணிடுறாரு. அபூபக்கர் தெரிவிக்கலை. பொதுவாக ரசூ முக்கிய தலைவராக இருக்கார், நம்ம அவர் ஒரு மாமனாராக இருக்கார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த உறவுலாம் இருக்கல, ஜனாதிபதியாக இருக்காருன்னு சொல்லி தெரிவிக்கணும். தெரிவிக்காமல் அபூபக்கர் வந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ராத்திரியோடு ராத்திரியாக வந்து கொண்டு போய் அலி வந்து ஃபாத்திமா அடைக்கிறார். அப்போ இந்த சொத்து விஷயமாக கேட்டதே அவருக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்கு. அந்த பாதிப்பு இருக்க போய் தான் இந்த மௌத்தை கூட என்ன செய்யலை, ஃபாத்திமா இறந்துட்டாங்க நீங்கள் வாங்க துவா செய்யுங்க இப்படி ஏதாவது சொல்லலாம்ல, அப்படி சொல்லலை. ராத்திரியோட ராத்திரியாக வேறு யாரையும் கூப்பிடாமல் அடக்கம் பண்ணிவிடுறாரு. இப்படி பண்ண உடனே அந்த அவங்கள்ட்ட ஒரு மனசில் ஒரு அலிரலில்லான்னுக்கு ஒரு கவலை இருந்தது. அது போக என்னென்னு கேட்டால், ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தா போன பிறகு சமுதாயத்தில் வந்து இதெல்லாம் அந்த புகாரில் வருது. 4240 ஹதீஸில் இந்த விவரங்கள்லாம் தெளிவான வார்த்தைகளில் வருது. எப்படி வருதுன்னா, அலி ரலியல்லாஹுக்கு மக்கள்கிட்ட ஒரு மதிப்பெல்லாம் போய்விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு இருந்த வரைக்கும் என்ன அலி சோகமாக இருக்கலான்னு கேட்டுட்ருந்தாங்க. இவரை பையத்து செய்யாமல் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வெறுப்பாகிட்டாங்க. மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அலி வந்து ஏன் இவர் பையத்து செய்யாமல் இருக்கார், அபூபக்கர் ஒரு தகுதியான ஆள்கிட்ட தானே ஆட்சி போயிருக்குது, இவர் ஏற்றுக்கிற வேண்டியதானே, இவர் ஏன் அப்படி இருக்காருங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இவரோட இணக்கமாக பேசிக்கிட்டு அன்பாக இருந்தவங்களெல்லாம் அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாக போய் ஒன்றா அவரை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சில ஆட்களை ஒதுக்கி வச்சு அவர் மட்டும் வந்து உட்காந்துருப்பார், யார் பேச மாட்டாங்க, அதுவும் கவனிக்க மாட்டாங்க, எப்படியாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு அலட்சியம், அந்த மக்கள்கிட்ட ஒரு அலட்சியத்தை அவர் பார்க்குறாரு. அந்த அதிசயம் எப்படி வருதுன்னா, ஓ காணலை அழியும் மினன்னாசி வஜுகுன் ஹயாத்த ஃபாத்திமா. ஃபாத்திமா வாழும் பொழுது அவருக்கு ஒரு கவனம், மக்கள்கிட்ட ஒரு கவனம் இருந்தது, மக்கள்கிட்ட ஒரு கவனிப்பு அவருக்கு இருந்தது. ஃபாத்திமா மறந்த உடனே இஸ்தன்கர் அழியும் உஜுஹன்னாஸ், மக்களெல்லாம் அவரை வந்து ஒரு அந்நியர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தா போன பிறகு இவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய மருமக முக்கியமான ஒரு ஆள், அந்த மாதிரியான மதிப்பெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஒரு அந்நியரை பார்ப்பாங்கள்ல, அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், இவர் பையத்து செய்ய மறுக்கிறதான், பையத்து செய்யாமல் என்ன செய்கிறாரு, அது ஒத்துக்கிற மாட்டேன்னு நிற்கிறதுனால தான். அப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ நம்மளை யாருமே கண்டுக்கிறல, சமுதாயத்தில் செல்வாக்கெல்லாம் போச்சு என்று சொல்லிவிட்டு, ஃபொல்தமச முசாலஹத்த அபிபக்கரின் ஓ முபாயாத்தகு, அபூபக்கர்கிட்ட வந்து நம்ம இணக்கமாக போயிடுவோம், நான் உங்கள்ட்ட பையத்து செய்கிறேன், அதான் நமக்கு இனிமே வந்து மக்கள்கிட்ட நம்மளை மதிக்கிறதா இருந்தால் அபூபக்கரை ஏற்றுக்கொள்வதை தவிர வழி இல்லை. ஏன்னா மக்கள் ஆதரவோடு அவர் வந்திருக்கிறார், அவருக்கு எதிராக நான் நிற்கிறதுனால இவருக்கு மதிப்பெல்லாம் போச்சு. அபூபக்கருக்கு எதிரான இல்லை வேற ஒரு விஷயமாக இருந்தால் இவருக்கே ஒரு பெரிய ஆதரவு தளம் இருக்கும். அபூபக்கருங்கும் போது மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வேறால் அவருக்கு போட்டியாக வர்ற ஆளுக்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்படின்னு வந்தோடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த 6 சில மாதங்கள் இதில் வருது புகாரியில், வேற ஹதீஸ்கள் 6 வருது. இந்த 6 பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்படியே தனியாக இருந்து செய்தி அனுப்புகிறாரு அபூபக்கருக்கு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபூபக்கரே இந்த பையத்து சம்பந்தமாக கொஞ்சம் பேசணும், என் வீட்டுக்கு வாங்கன்னு இவர் கூப்பிட்றாரு. இவர் தான் போய் சந்திக்கணும் தான் ஜனாதிபதி. இவர் என்ன செய்கிறாரு, இந்த பையத்து சம்பந்தமாக உங்கள்கிட்ட நான் பேச வேண்டும், என் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, ஆனால் வலா ஏத்தி நான் அகதும் ஆக்க,
உங்களோட வேற யாரையும் கூட்டிட்டு வராதிங்க, நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. எதுக்கு அதை சொன்னார்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, கராகி எத்தனை மகளிர் உமர், உமர் வந்துடக்கூடாது கூட அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னாரு. ரெண்டு பேர் வந்துடாது எங்களுக்கு தான், நீங்கள் மட்டும்தான் வரணும், யாரும் வராதிங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், உமரை கூட்டிட்டு வராது என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த அந்த அறிவிப்பாளர் விளக்கம் கொடுக்குறார். இதை உமர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க, என்னப்பா அலி வந்து இந்த மாதிரி பையத்து பண்ணுற சம்மந்தமாக பேசணும்னு கூப்பிட்றாரு, என்ன செய்யலான்னோன்னா முடியாது போகாதே நீங்கள் அவருன்னு நினைக்கிறாருன்னா, இவர் வேறு ஏதாவது கூட்டு கொண்டு விடுறாருன்னு பயப்படுறாரு. என்ன ஆட்சியில் இருக்கிறீங்க, ஒரு ஒரு ஆட்சி வரலாறுலாம் நல்லா படித்து தெரிஞ்சவர் உமர், வரலாறுல வந்து பதவிக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தகப்பனையும் சிறையில் அடைப்பாங்க, தகப்பனை கொண்டு விட்டு மகன் ஆட்சிக்கு வர்றது, அண்ணனை கொண்டுட்டு தம்பி ஆட்சிக்கு வர்றது, இந்த பதவிக்காக வேண்டி என்ன வேண்டாம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கல, அந்த ஒரு கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அல்லாமல் சத்தியமாக நீங்கள் தனியாக போகக்கூடாது, நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நேர்மோ என்று நான் பயப்படுறேன், அவர் மட்டும் இருந்துக்கிட்டு அது நீங்கள் மட்டும் வாங்கன்னு வார்த்தை சொன்னால் அப்படி தானே வழங்குவாங்க, நீங்கள் வந்து வாங்க பேசணும்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம். அந்த புள்ளி வச்ச மாதிரி என்ன செய்கிறாரு, என்னை பார்க்க நீங்கள் வாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக தான் வரணும் அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு டீமை வச்சுக்கிட்டு கூப்பிட்றாரா, வேறு நோக்கத்தில் கூப்பிட்றாரா, அல்லது ஒரு அவமானப்படுத்துறதுக்கு வேறு ஒரு பாரதூரமாக இல்லாட்டா கூட ஒரு அவமானப்படுத்துறதுக்காக கூப்பிட்றாராங்கிற சந்தேகம்லாம் வரும்ல, அந்த சந்தேகம் உமரலானுக்கு வந்து நீங்கள் போகாதீங்க, தனியாக நீங்கள் போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அப்படிலாம் செய்ய மாட்டாங்கப்பா, என்ன ஏதாவது செஞ்சிருவாங்க நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் போவேன், தனியாக போய் நான் போனால் நான் போ, நீ வர வேண்டியதில்லை, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நேராக வந்து முதல்ல போனதுலேருந்து என்ன செய்ய அப்பப்பக்கருடைய பெருந்தன்மையை பார்க்குறோம். ஏய், நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், நீ வந்து என்கிட்ட பேசுவியா, அதான முறை. இவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் என்ன மனுஷன் ஒன்று இல்லாட்டாலும் அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கல, யார் யாரை பார்க்கணும்னா அந்த பதவியில் உள்ளவங்கள தான் பதவியில் இல்லாதவங்க போய் பார்க்கணும். அது பையத்து விஷயமா இருக்கார், நிர்வாக விஷயமா வேற இருக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, என் வீட்டுக்கு நீ வான்னு சொன்னோடனே இவர் அதையும் அந்த இணக்கத்தை நாடி, வேணா யாரையும் பாதிக்கிற கூடாது, எந்த ஒரு ஆளும் இழந்துடக்கூடாதுங்கிற என்ன அவருக்கு இருந்திருக்கு, இதில் விளங்குறோம். அப்போ நேராக போய் என்ன செய்யறாருன்னு கேட்டால், அவர் பேச போறாங்க, அலி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அலி சொல்றாங்க, அரபுனா ஃபதுலக்க உம ஆழ்த்தாக்கல்லாம், அபுபக்கர் அவர்களே, உங்களுடைய சிறப்பை நாங்கள் அறிஞ்சுதான் வச்சிருக்கிறோம், உங்களுக்கு தான் சிறப்பு இருக்குது, உமா ஆத்தாக்கல்லாம், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உல நன்பஸ் அழைக்க ஹைரன் சாக்கஹுல்லாக இலைக்கு, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த நல்ல நல்ல பதவியை நாங்கள் வந்து வெறுக்கவில்லை. நாங்கள்னா அந்த குடும்பத்தார்கள், இவரோட டீம் இருக்கிறாங்கன்னு வளர்ந்ததில்ல, நான்னு சொல்லாமல் அது ஒரு டீமாக இருக்கிறாங்க, அந்த டீமில் உள்ளவங்களுக்கு சார்பாக இவர் சொல்கிறார், நாங்கள் வெறுக்கலை. என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் வந்து ரெண்டு தப்பு செஞ்சிட்டீங்க, அதான் வெறுக்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் இந்த மசூரா பண்ணியில்ல என்னையே ஒரு கலந்து செஞ்சுருக்கலாம்ல, அந்த இடத்துல கலந்து செய்கிற சூழ்நிலையாக இருந்துச்சு, உமரே விளக்கிட்டார், அந்த இடத்துல அந்த முடிவு கட்டலைன்னு வெளியே வந்திருந்தோம்னு சொன்னால், நாங்கள் கலந்து இன்னும் பிற ஆள்கள்ட்ட அழிகிட்ட எல்லாம் கேட்டுட்டு வரணும் அப்படின்னு வந்திருந்தா, அவங்க அந்த கூட்டத்தில் என்ன செய்வாங்க, இன்னார் தான் ஜனாதிபதி அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. அறிவிச்சுட்டு போனால் பாரதூரமான விளைவு வந்துடும். அது மசூரா பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை, உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அபூபக்கரை தேர்ந்தெடுத்தாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, உலாக்கின்னக்க இஷ்டபத்த அலையினா பில்லமரி, இந்த அதிகாரம் சம்பந்தமாக எங்கள்கிட்ட நீங்கள் கேட்காம எங்களை ஒதுக்கிட்டீங்க, மசூரா பண்ண எங்கள் கருத்தை கேட்கல, என்னையும் கூப்பிட்டு கேட்டு இந்த மாதிரி வருது யாரை போடலான்னு கேட்டு எனக்கு அந்த முடிவு சொல்கிற ஒரு பங்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஒரு தப்பு தான் நான் சொல்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, இது இதையும் சொல்லிட்டு இன்னொன்னே சொல்லிடுறாரு, அதான் முக்கியமானது. குன்னா நராளி கராபத்தினா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீபா, நாங்கள் ரசூல்லாவுக்கு நாங்கள் உறவினராக இருக்கிறதுனால, உறவினர்னா அபுபக்கர் உறவினர் தான், இவர் வந்து பனு ஹாஷிம் அந்த நெருக்கமான கோத்திரத்தில் வர்றாரு, மகளை கட்டினவர் வேறுங்கிற கொஞ்சம் நெருக்கம் கூட, அதனால ரசூல்லாவுடைய குடும்பத்தினராக எங்களுக்கு நசீபன் ஆட்சியில் உரிமை இருக்கு என்று நாங்கள் நினைச்சோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு காரணத்தை நாங்கள் செய்யலை, ரசூல்லாவுக்கு பிறகு நமக்கு தான் வரணும்னு நினச்சேங்கிறார், ரசூல்லாவுக்கு பிறகு ஆட்சி வர்றதா இருந்தால் ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு தானே வரணும், நாங்கள் தானே குடும்பத்தார், எங்களுக்கு தான் வரணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ஒரு காரணம், எங்கள்கிட்ட நீங்கள் மசூரா பண்ணலைங்கிறது ஒரு காரணம்னு சொல்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னா, அப்போ ரசூல்லா வசியத்தெல்லாம் செய்யலைன்னு வழங்குது, நினைச்சிருக்கிறார் ரசூல்லா இவருக்கு தான் சொல்லிட்டுலாம் போகலன்னு வழங்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை கேட்டவுடனே அலி அபுபக்கர் அழுகுறாங்க, ஹத்தா ஃபாலத் ஐநா அபிபக்கர், அபுபக்கர் இதை வந்து என்ன ஒரு இப்படி பேசுகிறாருன்னு அழுதுடுறாங்க. அழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளதி நஃப்ஸி பியதிஹி, யார் கையில் என்னுடைய யாருடைய கைவசத்தில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இல்லை கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸ்லிமின் கராபத்தி, என் உறவினர்களை அனுசரிப்பதை விட ரசூல்லாவுடைய உறவினரை அனுசரிப்பதை தான் நான் தேர்வு செய்வேன்,
நான் வந்து உங்களை வந்து ரசூலுல்லாவுடைய குடும்பம்னா என் பிள்ளைகளை விரும்புகிறத விட உங்களை நான் ரொம்ப விரும்புவேன், என் சொந்த பந்தங்களை குடும்பத்தை விட உங்களை நான் நேசிக்குவேன், ஏன்னா நீங்கள் எங்கள் குடும்பத்தை ஒதுக்குறீங்கிற மாதிரி அவருடைய அந்த துணி இருந்ததுனால அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறார்னு கேட்டால் அந்த பொருளாதார சம்பந்தமாக விளக்குறாரு. அம்மன்னதி சஜர பைனிவு பைனக்கும் என் ஹாதிகள் அம்பார். இந்த சொத்து சம்பந்தமாக நமக்கு மத்தியில் இல்லை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஃபாத்திமா கேட்டு வந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை நான் விளக்குறேன். ஃபலம் ஆளு ஃபிகானில் ஹயரி, நேரான பாதையை விட்டு நான் விலகவில்லை. அது விஷயத்தில் அந்த சொத்து சம்பந்தமாக எது மார்க்கத்தில் நேர்வழியோ அதை விட்டு நான் விலகவே இல்லை. வளம் அத்ருக் அம்ரன் ராயித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னோஃபிகா, அந்த சொத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்களோ அதில் ஒன்றையும் நான் விடவில்லை. அவங்க என்ன மாதிரி செஞ்சு கொண்டிருந்தார்களோ அதில் எந்த ஒன்றுக்கு நான் குறைவு செய்யவில்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் இதை ஒத்துக்கிறார். அதெல்லாம் எடுத்து பேசலை, இல்லை நான் சொத்தை நீங்கள் இங்கே தந்து தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த சொத்தில் வந்து ரசூலுல்லாஹ் இருந்த வரைக்கும் ஃபாத்திமாக்கு யாருக்கும் என்னமோ கொடுத்ததில்லை, மனைவிமாருக்கு தான் கொடுத்தாங்க. அந்த சொத்துக்களில் வர வருமானம் என்னென்னு கேட்டால் மனை அவங்க குடும்பத்தாருக்கு செலவழிக்கிறதுக்கு தான். ஃபாத்திமாவுக்கு ஒரு கணவர் பார்த்துக்குருவார், அப்படி தான் இஸ்லாமிய அடிப்படையில் ஃபாத்திமா மகளுக்கு உள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்க புருஷன் பார்த்துக்குருவார் அப்படின்னு தான் இருந்தாங்களே தவிர அந்த இந்த சொத்துக்களில் உள்ள வருமானங்களில் வந்து ஃபாத்திமாவுக்கு கொடுத்தாங்களா? இல்லை. அந்த சொத்துலேருந்து வரும் வரக்கூடிய வருமானத்தை ஒரு வருஷத்துக்கு தேவையானது என்ன செய்வாங்க, அந்த மனைவி மாதிரிலாம் கொடுத்து மீதெல்லாம் தர்மம் செஞ்சு விட்டுருவாங்க, ஒரு கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஃபாத்திமா கேட்டு வருமா அதெல்லாம் சொல் அந்த பங்கு கூட உங்களுக்கு கிடைக்காது. அதாவது இப்போ அபுபக்கர் சொன்னது பிரகாரம் பார்த்தா சொத்தையும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க, அந்த வருமானத்துலேருந்து எதாவது கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கொடுக்க மாட்டார். என்ன ரசுல்லா காலத்தில் கொடுக்கப்படவில்லை. அவர் அபுபக்கருடைய வாதம் என்னன்னு கேட்டால் ரசுல்லா காலத்தில் வந்து என்ன கொடுத்தாங்களோ என்ன கொடுத்தாங்க, மனைவிமார்களுக்கு மட்டும் பங்கு வச்சு கொடுப்பாங்க. மனைவிமார்னா அவங்க குடும்ப தலைவர், அவங்க தான் மனைவியை கவனிக்க வேண்டியவங்க, அவங்க சொத்துலேருந்து மனைவிக்கு கொடுக்கறது கடமை, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்கவுங்க பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற முறையில் தான் நடந்ததுனால இதெல்லாம் விளக்குறார். ரசுல்லா செஞ்ச விஷயத்தை நான் ஒரு குறையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் கன்வின்ஸாக என்ன செய்கிறார்னு கேட்டால் மோயுதுக்கள் அஷியத்தை அலில் பையா, நாளைக்கு மாலை நான் பையத் செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நான் வந்து பள்ளி மஸ்ஜித் நபவிக்கு வந்து மக்கள் மத்தியில் நான் பையத்து செய்கிறதுக்கு நாளைக்கு சாயந்தரம் வர்றேன்னு சொல்கிறார். சாயந்தரம்னு சொன்னாலும் லோகருக்கே போயிட்டார், இதில் சாயந்தரம் தான் வருது, சாயந்தரம் வர்றேன்னு சொல்லி விட்டார். அபுபக்கர் லோகரை தொடுத்துட்டு பார்க்குறாங்க இருக்கார், அசருக்கு வர சாயந்தரம்னு ஒரு அசராக தானே இருக்கணும், சாயந்தரம்னு சொல்கிற மாலைன்னு சொல்வதாக இருந்தால் ஒரு அசர் மகரிபுங்கிற அர்த்தத்தெல்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் அது எதுக்கு லேட் பண்ணணும்னு நினச்சார் போல இருக்குது, லோகருக்கே வந்துடுறார். ஜமாத்து லோகையில் வந்து பார்த்தா இவர் இருக்கிறார். அப்போ அபுபக்கர் லோகர் தொழுகை முடித்தவுடனே மெம்பரில் ஏறி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலி சம்பந்தமான விஷயத்தை விளக்குறாங்க. இந்த மாதிரி யாக்கம் விஷயம் கூப்பிட்டாரு போனால் இந்த விஷயத்தையெல்லாம் இந்த நடந்த விஷயத்தை விளக்கிட்டு அவர் ஏன் பையத்து செய்யாமல் இருந்தாருங்கிற காரணத்தையும் இந்த மாதிரி சொன்னார், நான் அதெல்லாம் விளக்கிட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து மேலே எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது என்பதை விளக்கிட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அப்புறம் அலிரல் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா எந்திரிக்கிறாங்க. இதை சொன்ன உடனே அலி அங்கே இருக்கார், வந்துட்டார், லோகருக்கு வந்துட்டார். ஃபல்லம ஹக் அபி பக்ரின், அபுபக்கருடைய அந்த உரிமையை அவர் நல்லா கண்ணியப்படுத்தி பேசினார். அவர் தான் தகுதியானவர், அவருக்கு நிகராக உத்தரவு இன்றைக்கு இல்லை ஆட்சி இருக்கு அந்த மாதிரிலாம் பேசுகிறார். அதே மாதிரி வந்து எனக்கு அபுபக்கர் மேலே உள்ள வெறுப்புக்காக நான் இதை செய்யலை. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அங்கே இதை சொல்கிறார், ரசூலுல்லாவுடைய குடும்பத்தாரை எங்களுக்கு அதில் பங்கு இருக்குது நாங்கள் நினைச்சோம் தான் காரணம்னு வச்சே சொல்கிறார். அங்கேயுமே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த பதவி தனக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அவர் என்ன செய்ய ரசூலுல்லாவுக்கு பிறகு நம்ம தான் ஜனாதிபதி என்று மெயின் செட் ஆகியிருந்திருக்கார். அதை மக்கள்கிட்டையும் சொல்கிறார், எப்படி ஓப்பனாக என்ன செய்கிறாரு, அபுபக்கர்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த மக்கள்கிட்ட நான் வந்து இது வெறுப்புலாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கு ஒன்று இருக்குன்னு நாங்கள் நினச்சோம், அதனால தான் இது இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் மனசுலேருந்து ஒதுக்கிட்டோம், இப்போ வந்து நாங்கள் அவரை ஏற்றுக்கிறோம்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனே உடனே முஸ்லீம்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதுக்கு பிறகு அசத்தை ஒவ்வொருத்தராக வந்து சரியாக செஞ்சீங்க, நல்ல முடிவு தான், நல்ல முடிவு நல்ல முடிவுன்னு பேசாத ஆளுக்கெல்லாம் வந்து பேசினார்கள். அதுக்கப்புறம் அலிக்கு ரொம்ப நெருக்கமானார்கள், இது பழைய நிலை வந்துருச்சுன்னு சொல்லி இந்த செய்தி வந்து புகாரியில் அந்த பையத்து சம்மந்தப்பட்ட ஹதீஸு 4240 இவ்வளோ வரும் இருக்குது. இப்போ சொன்னது கூட ஒரு ஹதீஸில் உள்ளது தான். அப்போ அலி வந்து இவ்வளோ லேட்டாக வந்து பையத் செய்கிறாங்க. அந்த பையத்து செஞ்ச உடனே அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அலி வந்து அந்த பதவியை விரும்பி இருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஷியாக்கள் பொய்யாக பரப்புகிறாங்க இல்லை, அது தட்டி பறிச்சுக்கிட்டாருன்னு. அதெல்லாம் இந்த இஸ்லாமே ரெண்டாக பிரியுது, இஸ்லாம் சமுதாயமே ரெண்டாக பிரியுது, அந்த ஆட்சி மேற்ற வச்சுக்கிட்டு தானே அலிக்கு வர வேண்டியது அபுபக்கர் பறிச்சிட்டாரு, அதனால் நாங்கள் அலி ஷியான பார்ட்டி
சீயத்து அலி அலி பார்ட்டிங்கிறது அவங்களுக்கு பேர். அப்புறம் அலிங்கிற விட்டு சியா சியான்னு பேராகி போச்சு. அலி கட்சின்னு உண்டானது காரணம் என்னன்னு கேட்டால் அலிக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அநியாயம் செஞ்சு அவரையும் செஞ்சார் பையத்துன்னு ஒன்று வருதுல, அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து புகாரியில் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, 4477 ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே கடைசி நேரம் இருக்குல்ல, அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலிரலி இல்லாமனும் ரசூல்லா வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க. வந்தவொடனே மக்கள்லாம் கேட்குறாங்க, அபுல் ஹசனை, அபுல் ஹசன் உங்களுக்கு பேர் என்ன? ஹசனுடைய பாப்பா, அது ஒரு பேர், அபு சேர்த்துக்கிடுவாங்கல்ல, பிள்ளையுடைய பேரை சேர்த்து கூப்பிடுவாங்க. அபுல் ஹசன் அவர்களை இப்போ ரசூல்லா எப்படி இருக்கிறாங்க, ரசூல்லா போய் மர்மங்கிற முறையில் வீட்டில் போய் விசாரிக்கிற உரிமை அவருக்கு இருக்குது. அதை வந்து வெளியே வரும்போது மக்கள்லாம் கேட்குறாங்க, எப்படி இருக்கிறாங்க ரசூல்லாண்டவுன்னு, அலம்தில்லா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவுன்னு, அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலியை போய் கையை பிடிக்கிறார். அப்பாஸ் யார்? ரசூல்லாவுடைய பெரிய அப்பா, ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் யார்? அப்பாஸ். இவருக்கும் பெரிய தகப்பனார், அபு தாலிபுடைய சகோதரன் அப்பாஸ். இப்போ ரசூல்லாவுக்கும் பெரிய அப்பா, அப்போ அலிக்கும் பெரிய தகப்பனார் தான். அப்போ அலி அவர் என்ன செய்கிறார், அப்பாஸ் அலி கையை பிடிச்சி சொல்கிறாரு, உனக்கு வந்து உன்னுடைய சிறப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய சிறப்பை நாங்கள் அறிஞ்சு வச்சுருக்குறோம், அதனால் வந்து உன்னுடைய சிறப்பை நீ விட்டுறாத, அதனால் நீ என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம வந்து ரசூல்லாட்ட போய் இதை வந்து நம்ம கேட்டுருவோம், ஆட்சி வந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லி ரசூல்லா வந்து இப்போ 3 நாள் அப்படி சொல்கிறாரு. இன்னும் 3 நாளில் ரசூல்லா மூத்தா போயிடுவாங்க. அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகத்தை நான் பார்த்துருக்குறேன், அவங்க மரண நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் அப்பா சொல்கிறார், அவங்க மரண நேரத்தில் அவங்க முகத்தில் மரணத்துடைய கலை முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடுறேன், அந்த விஷயத்தை ரசூல்லா முகத்தில் நான் பார்க்குறேன், அதனால் 3 நாளில் ரசூல்லா மூத்தா இப்படி சொல்கிறார். 3 நாளில் ரசூல்லா மூத்தா போயிடுவார். 3 நாளைக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், அந்த வல்லாஹி பாத சலாசின் அப்துல்லா சா, 3 நாளைக்கு பிறகு நீ யாருக்கும் அடிமையாக இருக்க போகிறாய், ஆட்சி வேறு ஆளுக்கு போய் தூண்டுறாரு. 3 நாளைக்கு பிறகு வேறு யாரோ ஆட்சிக்கு வரப்போகிறாங்க, அவங்களுக்கு நீ அடிமையாக இருந்து விடுவாய், அதனால் வல்லாஹி லாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃபே யுத்த வஃபா மின் வஜீஹி, கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிடுவார்னு நினைக்கிறேன், அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், இது சப்பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னையும் ரசூலுல்லாட்ட கூட்டிகிட்டு போ, நம்ம ரெண்டு பேரும் போவோம். எப்போ போகுங்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 நாளில் மூத்தாயிருவாங்கங்கிற நிலையில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் என்ன செய்யணும்னு கேட்டால், ரசூல்லாட்ட கூட்டிகிட்டு போங்கிறார். கூட்டிகிட்டு போய் இப்போ நஸ்ஸல் அன்னஹு ஃபீமன் ஹாதல் அம்ரு, எங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி யாருக்குன்னு கேட்டுருவோம். ஆட்சியை கேட்குற நேரமாக அது கேட்கணும்னு அவர் சொல்கிறார். அப்பாஸ் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 3 நாளில் மூத்தா போயிடுவாங்க, நம்ம நீங்கள் மூத்தா போனால் இந்த கவர்மெண்ட் யாருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பஞ்சாயத்து இருக்காதுல, ஆட்சி யாருக்குங்கிறத கேட்டுருவோம், வெளிப்படையாக சொல்ல சொல்லி கேட்போம். இன்கான ஃபீனா, நமக்குன்னு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அலிமுனா தாலிக்க, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவோம், அதை பற்றி ரசூலுல்லாஹ் வசியத் பண்ணிடுவாங்க. நமக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ டிக்ளேர் பண்ணிடுங்கன்றலாம். ஒயின்கான ஃபீ கைரினா அலிமுனா, வேறு ஆளுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒதுக்கிடுவோம், நேக்கா நம்ம இப்போ கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அலிரலிலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னா வல்லாஹி லைன்ஸ் அல்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இதை கேட்டு மனானாக இல்லைன்னு மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால், லா யூத்தீனாகன்னு அசுபாதகம், அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரவே மாட்டாங்க. ரசூல்லாட்ட கேட்டு உங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்கன்னு வைங்க, அப்புறமேல் பின்னாடி கூட கிடைக்காது, பேசாமல் இருந்தாலாவது ஒரு கட்டத்தில் கிடச்சி போயிடும். மது ரசூல்லாட்ட போய் கேட்டு அவங்க குடும்பத்தாருன்னு வரக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறமேல் மக்கள் தருவாங்களா? அதை நான் கேட்க மாட்டேங்கிற ஆசை இருக்குது அவருக்கு. அலி வந்து விரும்பி இருக்கிறாரு, நம்ம கேட்டால் இப்படி வந்துடுமோ, ரசூல்லா வந்து மறுத்துட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து தான் அவர் கேட்கல, அப்பாஸ் கேட்கணும்னு நிற்கிறார். அப்போ அந்த பதவியில் ஒரு விருப்பம் அவருக்கு இருந்திருக்குன்னு வழங்குதே தவிர மக்கள் ஆதரவு இல்லை. ஒரு விருப்பம் இருந்தாலும் மக்கள் ஆதரவு அபுபக்கர் பக்கம் இருந்ததுனால இவர் தனித்து விடப்பட்ட மாதிரி வந்துட்டார். அது போக இது சம்மந்தமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஷியாக்கள் அப்போவே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அபுபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு எதிரான அந்த முனாஃபிக்குகள் தான் இதை உண்டாக்குனது. அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் தான் அந்த யூதனாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததை நடித்து அலிக்கு ரொம்ப நெருக்கமாக வர இருந்தாமன். அந்த ஒரு சப்பை போய் அடிக்கடி சந்திப்பான், அலியுடைய வரலாறு பின்னாடி பார்ப்போம், அடிக்கடி சந்திப்பான். அந்த அவன் தான் இந்த மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் விதைச்சது, விதைச்சி மக்கள் மத்தியில் ரசூல்லாவுடைய குடும்பம் ஒதுக்கப்படுகிறது, ரசூல்லாவுடைய குடும்பத்தை புறக்கணிக்கிறார்கள், அலிக்கு தான் ரசூல்லா வசியத்து பண்ணாங்கன்னா பரப்பி விட்டான், வசியத்து பண்ணிட்டு போனாங்க அப்படின்ட்டு. அப்போ இது ஆயிஷா நாயுடு கூட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுசாய் அலியின், ரசூல்லா வந்து தனக்கு பிறகு அலிதான் ஜனாதிபதி என்று வசியத்து செஞ்சார்களா?
என்று ஆயிஷா நாயிட்ட கேட்க, கடைசி நேரத்தில் வசியத்தை செஞ்சிருந்தா மூத்தா போனாங்கன்னு பரப்பிட்டாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என்ன யார் சொன்ன உனக்கு இதை, என்னுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரசூல் சல்லாஹ், கடைசி நேரம் நான் தானே கடைசியாக இருந்தது, என் மார்பில் சாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள், துப்புவதற்காக வேண்டிய அந்த எச்சில் பாத்திரம் இருக்கும்ல அந்த படிக்கன், அந்த பாத்திரத்தை எடுத்து வர சொன்னார் கேட்டார்கள், எடுத்து கொண்டு வர்றதுக்குள்ளே தலை சாய்ந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள், வசியத் செய்ய நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசியத் செய்கிறாங்க. கடைசியில் வசியம் செஞ்சுட்டு போனாங்கங்கிறாங்க. கடைசியில் யாருப்பா இருந்தா, ஆனால் மனைவி மட்டும்தானே இருந்தாங்க, எனக்கு தெரியாமல் யாருக்கு வசியத் செஞ்சாங்கன்னு ஆயிஷா நாய் என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க, ஏதாவது பொயின்னையில் முஸ்னித துகுலா சத்ரி, நான் என் நெஞ்சில் அவர்களை அணைத்து வைத்திருந்தேன், ஃபாத் தஹாபி தஸ்தி தஸ்தினா, அந்த எச்சு துப்பக்கூடிய அந்த பாத்திரத்தை கேட்டார்கள், கேட்ட உடனே ஃபன் ஹனத மாத்த சரிந்து விழுந்து மரணித்து விட்டார்கள். அப்போ கைஃபா உசாயில் அலியின் அலிக்கு இப்படி வசியத் செஞ்சாங்க, ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிறாங்கன்னு அப்பவே மறுக்கப்பட்டுருச்சு. அப்போ அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரு நேற்று முந்தாலும் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம், ரசூல்லா வந்து எதை எழுதுவதற்கு கேட்பாங்கல்ல, எழுத வேண்டும், நான் எழுதித்தரப்போகிறேன், நீங்கள் வழிதவறி போகாமல் இருப்பதற்கு எழுதித்தரப்போகிறேன், எழுத சொல்ல போகிறேன்ட உடனே கூச்சல் குழப்பமாக போச்சு. அப்புறம் எல்லாம் போயிருந்தேன்ட்டாங்க. அப்போ போன பிறகு, அதுக்கு பிறகு ரசூல்லா இதை எழுதி கொடுத்தாங்களான்னு வரும்ல, அப்போ விரட்டி விட்டாங்க, பிறகு ரசூல்லா இதை எழுதுனாங்களான்னா எழுதி கொடுத்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் விரட்டி விட்டுவிட்டு ஒரு எழுத்துமானமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னு கேட்டால், அப்துல்லா இப்னு அபு அவுஃபாங்கிற சஹாபிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வசியத்தை எழுத்துமானமாக தந்தார்களா மரணிக்கிற நேரத்தில், எழுத்து எழுதித்தரன்னு ஒரு சொன்னாங்கல்ல, உமர் வேணாண்டார்ல, மக்கள்லாம் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சாங்கல்ல, அப்போ ரசூலில் அனுப்பி விட்டாங்கள, அந்த சம்பவத்துடைய தொடர்ச்சியாக இது புகாரியில் 4460வது ஹதீஸில் வருகிறது. அவர் ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு அபி அவ்ஃபாட்டை கேட்குறாங்க, கடைசியில் ரசூலில் எதுவும் எழுதி கொடுத்தாங்களா இல்லையா, எழுதி கொடுத்தாங்க, எழுத கேட்டாங்க, விரட்டி விட்டாங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்க, அந்த சம்பவத்தை வச்சு தொடர்ச்சியாக கேட்குறாங்க, எழுதி கொடுத்தாங்கன்னு. ஆமாம், எழுதி கொடுத்தாங்க, அவுசாபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நடங்கள்னு தான் எழுதி கொடுத்தார்கள். எழுதி கொடுத்தாங்க தான், என்ன எழுதி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும், அதை விட்டு அதான் உமரும் சொன்னார். நமக்கு தான் அவங்க கூதத்திலாம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்களே, கிதாபுல்லா நம்மள்கிட்ட இருக்குன்னு சொன்னார்ல, அதை அப்படி டிட்டோ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆமாம் எழுதியும் கொடுத்தார்கள், பிறகு அனுப்பி விட்டு மறை எழுதியிருக்காங்க. அப்போ இந்த சண்டையெல்லாம் விரட்டி விட்டுவிட்டு ஃப்ரீயானவனு எழுதிட்டு வான்னு சொல்லி, நீங்கள் குரான்படி உங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்றது தான் அதை வலியுறுத்தி, அது விளக்கமாக சொல்லி வசியத் பண்ணாங்கன்னு வருது. அவுசாபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபை கடைபிடிக்குமாறு தான் வசியத்து செய்தார்களே தவிர வேற ஒன்றையும் எழுதித்தரல. அப்போ ரசூலுல்லாஹ் நான் எழுதித்தரப்போறேன்னு சொன்னாங்கள்ல, நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்குன்னு வேற சொன்னாங்கள்ல, நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு எழுதித்தரேன்னு இதாக தானே இருக்கணும். ஒரு ஆளை நியமிக்கிறதுல வழி தவறது என்ன இருக்குது, ஒரு கொள்கையை சொல்வதில் தான் இருக்கிறது நேர் வழிங்கிறது. அப்போ இந்த விஷயம் 4460வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எழுதி கொடுத்தாங்கன்னா எழுதி கொடுத்தார்கள், என்ன கொடுத்தாங்கன்னா எனக்கு பிறகு கிதாபுல்லாவை பிடித்துக் கொள்ளுங்கள், அதான் எழுதி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடிச்சிக்கன்னு சொன்னார்கள். அதை ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ எழுதி கொடுத்தாங்க வசிய செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் சந்திக்கிறாங்க. சந்தித்தவொடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி நேரம் நெருங்கிருச்சுங்கிறத அதை வந்து உணர்த்துறாங்க. என்னடா, ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரீல் ஒரு தடவை வருவார், இந்த வருஷம் ரெண்டு தடவை வந்துட்டார், அதனால் என்னுடைய நேரம் நெருங்கி விட்டதாக நான் நினைக்கிறேன். அதிலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறான்னு, அதிலிருந்து என்னுடைய நேரம் நெருங்கி விட்டதாக நினைக்கிறேன். ஜிப்ரீல் வந்து இரு தடவை வந்து பகையெல்லாம் எல்லாம் செக் பண்ணி போதி காட்டி சரி பார்த்துட்டு போவார்னு குரான் வருதுல, அந்த வருஷம் ரெண்டு தடவை வந்தார். அப்போ இதிலிருந்து நான் விளங்குகிறேன், என்னுடைய தவணை முடிஞ்சிருச்சுன்றவுன்னு இதை சொல்கிறாங்க ஃபாத்திமாட்ட. ஃபாத்திமா அழுகுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு நீ அழுகுற, அம்மா தரலைன்னு அந்த குனி செய்தத்த நிசாய் அகலில் ஜன்னான், சொர்க்கவாசிகள் சொர்க்க பெண்களுக்கு நீ தலைவியாக இருக்கிறது உனக்கு திருப்தி தரவில்லையான்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டு வர்றாங்க, முதல்ல அழுகுறாங்க, அப்புறம் சிரிக்கிறாங்க, பின்னாடி கேட்குறாங்க, ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி சிரிச்சிங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அப்புறமேல் ரசூலுல்லாஹ்விட்ட பேசும்போது அழுதிங்களேன்னு கேட்கும்பொழுது, அழுதது காரணம் மரணம் நெருங்கி விட்டதுன்னு சொன்னாங்க, அதுக்கு அழுதேன். சரி, ஏன் சிரிச்சேன்னு கேட்டால், சொர்க்கத்தில் உனக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும்னு சொன்னாங்க, அதை கேட்டு சிரிச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இதையும் சொல்லியிருப்பாங்களே, அவர் சிரித்ததுக்கு உங்கள் கணவர் தான் புருஷந்தாமல் அடுத்த ஜனாதிபதி அப்படின்னு சொன்னாங்கன்னு வரணுமே, என்ன சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஒன்று, ஒரு கவலையை தரக்கூடிய செய்தி, சந்தோஷ செய்தி, சந்தோஷ செய்தியில் இதை சேர்த்து சொல்லியிருப்பாங்கல்ல,
அது அப்படி ஒன்றும் இல்லை, மறுமை சம்மந்தப்பட்டது தான் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க என்பதை விளைகிறோம். அதனால் வந்து அப்போ அலி அவர்கள் வந்து அவரை வசியத்தை செஞ்சார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் பொய். அவங்களுக்கு ரசூல்லா யாருக்கும் வசியத்தெல்லாம் செய்யலை, அபூபக்கருக்கு தான் வசியை கொண்டு வா இலையை தரேன்னு சொன்னாங்க, தனக்கு பிறகு எல்லா வகையிலையும் காட்டினாங்க என்பதை பார்த்துறோம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த இதுக்கு பிறகு அபூபக்கருடைய நடவடிக்கைலாம் எப்படி ஆச்சுன்னு கேட்டால், எல்லாம் அபூபக்கர் தான் பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த பையத்து செஞ்சதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், முகமது ஹனஃபியான அலியுடைய மகன் அலி வந்து ஒரு ஹனஃபியான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க. அந்த பெண்ணுக்கு பிறந்ததுனால அந்த அலியுடைய மகன் சொல்லாமல் ஃபாத்திமானுடைய பிள்ளை நினச்சிருவாங்கல்ல, அதுக்காக இவரை எப்படி குறிப்பிடுவாங்கன்னு கேட்டால் முகமது பின் ஹனஃபியா, ஹனஃபியா என்ற பெண்ணுடைய பேரை வச்சு ஹனஃபியா என்ற பெண்ணுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அலியுடைய மகன் தான், அது அலி வந்து ஹனஃபியான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார், அந்த பெண்ணுடைய மகன் தான் இவர். அப்போ முகமது ஹனஃபியா வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் என் தந்தை இடத்துல கேட்டேன், அலி இடத்துல கேட்டேன், ஐயுன்னாசி ஹைரூன் பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுக்கு பிறகு மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு யார் மகங்காரரு வாப்பாட்டை கேட்டேங்கிறார், தந்தையிட்ட கேட்டேன். அப்போ கால் அபூபக்கர் அலி சொன்னார்கள், அபூபக்கர் என்று சொன்னார்கள். அப்புறம் சிம்மமன் அப்பனை யார்னு கேட்டேன், உமர் என்று சொன்னார்கள். அப்புறம் மேலே நீங்களான்னு கேட்டேன், அடுத்து என்ன செய்யறது உஸ்மானை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்குன்னு பயந்துக்கிட்டு இப்படி கேட்குறாரு, அப்படி சொல்கிறாரு. ஓ ஹசீ தங்க போல உஸ்மான், அடுத்து யாருன்னு கேட்டால் உஸ்மானை சொல்லிவிடுவாரு, நம்ம அந்த அடுத்து யார்னு கேட்கக்கூடாது, அடுத்து நீங்களான்னு கேள்வி போடுறாரு. எப்படி போடுறாரு, முதல்ல யாருன்னு கேட்குறாரு அபூபக்கரு, ரெண்டாவது உமர், மூணாவது யாருன்னு கேட்டால் உஸ்மானை சொல்லிவிடுவாரோ என்று பயந்து நான் என்ன செஞ்சேன், அடுத்து நீங்கள் தானே அப்படி எடுத்து கொடுக்குறது, அடுத்து நீங்கள் தானேன்னு கேட்டவுடனே அப்போ சும்மா அந்த அடுத்து நீங்கள் தானேன்னு கேட்குறாரு. அப்போ அலி சொல்கிறாங்க, மான இல்லா ரஜுல் மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம் குடிமக்கள் ஒரு ஆள் தான்ப்பா, நீ அப்படிலாம் என்னை தூக்காதுன்னு சொல்லி மகன்ட்டே அவர் சொல்கிறார். அப்போ அலி அவர்கள் வந்து துவக்கத்தில் அந்த ஒரு அதிருப்தி இருந்தாலும் பிறகு நினைஞ்சிட்டாருனா இவருடைய உயர்வு ஒத்துக்கிறார். அடுத்த பிற்காலத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் அந்த பின்னாடி அவர் சொல்கிறார். அப்போ அவர் வந்து இந்த கசப்பும் பிறகு இருக்கலை, இந்த பையத்து செஞ்ச பிறகு கசப்புனா இருக்கவில்லை, இணக்கமாக போயிட்டாங்க, ஒரு பஞ்சாயத்துமே இல்லை, இவங்க உண்டாக்குறாங்க. இருந்ததாக அலிக்கும் அபூபக்கருக்கும் எந்த பஞ்சாயத்தும் இந்த 6 மாதத்தில் பையத்து செய்யலைங்கிறத தவிர வேறு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையை தவிர அதுக்கும் ரீசனெல்லாம் விளக்கிவிட்டார், அவர் ஒத்துக்கிட்டார், வேறு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்கவில்லை. அதனால தான் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த உமருடைய அடக்கம் ஜனாசா முன்னாடி கூட சொல்லுவார்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் அபூபக்கர் உமரும், நானும் அபூபக்கர் உமர் என்று தான் அடிக்கடி சொல்வார்கள், அந்த மாதிரி உங்களை வந்து அவங்களோட எல்லாம் சேர்த்து வைப்பானாங்கன்னு கேட்பார். அப்போ அந்த உயர்வை எல்லாம் ஒத்துக்கிறது தான் செய்கிறார். அந்த அபூபக்கருடைய உயர்வை வந்து அவர் மறுக்கவும் கிடையாது, அபூபக்கருக்கு எதிராகவும் இருந்தது கிடையாது. அதனால் வந்து இவரோட இருந்த ஆளுக்கு என்னென்னு கேட்டால், வந்து அபூசுஃபியான் ஒரு ஆள், அபூசுஃபியான் தான் வந்து தூண்டவும் செய்கிறார். அபூசுஃபியான் வந்து என்ன செய்கிறாருன்னா, புரட்சி பண்ணுறதுக்காக வந்து அவங்கள கிளப்புறாரு. எப்படி கிளப்புறாரு, அந்த குறைசுகளில் வந்து அபூபக்கர் வந்து கொஞ்சம் கீழே வருவார், பனு ஹாஷிமில் வர்றவங்க மேலே, அந்த அந்த குலத்துடைய வழக்கப்படி அந்த குலத்தின்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், பனு ஹாஷிம் ஹாஷிமுடைய கிளையில் வந்தாங்கன்னா உயர்ந்தவர்கள், இவருக்கு ஹாஷிக்கு மேலே அந்த தைமுடைய இடத்துல முர்ராவுலேருந்து வருவாரே தவிர பனு ஹாஷிமில் இவர் வரமாட்டார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அபூசுஃபியான் போய் அலியை தூண்டுவார், நம்மளாம் பனு ஹாஷிமில் உள்ள ஆளுக்கு நம்ம சிறந்த ஒரு கோத்திரத்தில் உள்ள ஆளுக்கு, இவர் குறைசிலே இவர் தான் மட்டத்திலே மட்டும், யார் அபூபக்கர் போய் சொல்லுவார், அதனால் அந்த ஆளுக்கு நீ இருக்க போறியா, அவரை நீ ஏற்றுக்கிற போறியான்னு சொல்லி என்ன செய்வார், அபூசுஃபியான் போய் அலியை வந்து உசுப்பி விடுவார், நம்ம விட வேணாம், நீ இப்போ சொல்லு, நான் போய் பெரிய காலாட்டு படையும் குதிரை படையும் கொண்டாந்து நிறைக்கிறேன், புரட்சி செய்வோங்கிறார், படையை இறக்கி என்ன செய்வோம், இவரை ஏதாவது ஏற்றாருனா இவரை விரட்டி விட்டு நம்ம ஆட்சியை கைப்பற்றிக்கிடுவோம், நீ மட்டும் சரின்னு சொல்லு, நான் உனக்கு பையத்து செய்கிறேன் அப்படின்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் வந்து அதை தூண்டி விடுறார், யார் அபூசுஃபியான் வந்து தூண்டி விடுறார். அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தோட அப்போ என்ன செய்கிறாரு அலி, நீ ஏற்கனவே குஃபூரில் இருக்கும்போதும் இஸ்லாத்தை அழிக்கிற கம்பூட்டுகளையும் பார்த்த, எல்லா போரும் இவர் தான் செஞ்சார், அபூஜைகளுக்கு பிறகு அந்த தலைமை ஏற்று எல்லா விஷயத்தையும் செஞ்சவர் யார், இவர் தான். மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வர்ற வரைக்கும் இஸ்லாத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் இந்த ஆள் தான். அதை சொல்கிறாங்க, நீ இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிகிட்டு இருந்த, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த வேலை உனக்கு எண்ணத்துக்கு, அதனால் இந்த புரட்சி அவர் விரும்ப கிடையாது, நமக்கு ஒரு ஆசைப்பட்டார் தவிர இந்த மாதிரி நான் வந்து அதை இறக்கிடுவேன், எனக்கு எண்ணத்தை தூண்டி விட்டு நீங்கள் உயர்ந்த குளம் அவர் கொஞ்சம் மட்டும் அவரையான் நீ ஏற்றுக்கிறேன்னா ருசி போடும்போது அலி என்ன செய்யலை, ஒத்துக்கரில்லை.
அது ஒத்துக்கிறதுனால தான் அந்த அலியோட இருந்த எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. முதல்ல பயச்சையை மறுத்தாங்க. எதனாலன்னு கேட்டால் அலி குடும்பத்தார் ஒரு வரட்டும், யாரெல்லாம் அப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அந்த பையத்தை செய்யாமல் இருந்தாளுக்கு உத்துபா பின் அபுலஹப், அபுலஹபுடைய மகன் உத்துபா, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் ஒரு ஆள், ஹாலிது முன் சாயிதுன்னு ஒரு ஆள், மிக்தாதி குன் அமர் ஒரு ஆள், சல்மான் ஃபாரிசி ஒரு ஆள், அபூதர் கிஃபாரி ஒரு ஆள், அம்மாரி குன் யாசிர் ஒரு ஆள், பராயி குன் ஆசிப் ஒரு ஆள், உபயி குன் காபு ஒரு ஆள், அபூசுபியான் ஒரு ஆள், இவங்க எல்லாரும் அலியோடு சேர்ந்துருந்தாங்க. அலி வந்து ஒரு டீமாக இருந்து செஞ்சதுனால அலி பைய செஞ்ச பிறகு இவங்களும் என்ன செய்யலை, எதிர்த்து விடல, இணைந்து கொண்டார்கள். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு சமுதாயம் ஆகிவிட்டது. இந்த அலி இந்த 6 மாதத்தில் பைய செஞ்சவுடனே அவரோட எண்ணி ஒரு 7-8 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த பிரமுகராக இருந்தவங்களில், பிரமுகர்களாக இருந்தவங்களில் எண்ணி 7-8 பேர் இருக்கிறாங்க. அந்த 7-8 பேரும் சேர்ந்து பைய செஞ்ச உடனே மதீனாவில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் எந்த ஒரு அன்சார் முஹாஜிர் மத்தியில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஏகமனதாக அவர் வந்து வந்துட்டார். இப்படி இருக்குமா என்ன, இவ்வளவும் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சியாக்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. இந்த இந்த வரலாறுகள் அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறுகள்லையும் அலி பையத்து செஞ்சது, அலி அனுசரித்து போனது, சில தளபதியாக சில விஷயங்களுக்கு நியமிக்கும் போது அவர் ஏற்றுக்கிட்டு போனது, யாரு கீழே அபுபக்கர் கீழே இருந்ததை எல்லாம் சொல்லி காட்டும்போது அவங்க ஷியாக்களுடைய நூலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. என்னது ஆன்சர்ன்னு கேட்டால், இதுதான் ஷியாவுடைய பேசிக்கான கொள்கை. ஒட்டுமொத்த ஷியாக்களுடைய பல கொள்கைகளில் முதல் தரமான முதல் கொள்கை என்னென்னு கேட்டால் தக்கியான்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க. தக்கியான்னு சொன்னால் அதாவது உயிருக்கு பயந்து பொய் சொல்வது, பொய் சொல்கிறவன் தான் ஷியா. அப்படி எவன் தக்கியாவை கடைபிடிக்கவில்லை அவன் ஷியாவை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு ஒரு கொள்கையை உண்டாக்கிட்டாங்க. அது யார், அலியே சொன்னார். எப்படி சொன்னாரா, லா தகுர்ன்னக்கும் கசரத்துல் மசாஜிதி, இது ஷியாக்களுடைய புஸ்தகத்தில் உள்ள வாசகம், மஸ்ஜிதுகள் அதிகமாக இருப்பதில் நீங்கள் வந்து மதிமயங்கிறாதீங்க, அது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ பல விதமான எதிர்ப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய சோழர்கள்லாம் கேட்குறாங்க, கைஃபர் லைஸ் பி தாலிக்கு ஜமான், அந்த காலத்தில் நாங்கள் எப்படி வாழ்வது அப்படின்னு கேட்டவுடனே, ஹாலித்தூஹும் வில் பரானியத்தை ஏ அனிஃபில் தாகிரி, வெளிப்படையாக அவங்கள சார்ந்தவங்க மாதிரி பழகிக்கிறங்க. ஓ ஹாலிஃபுகும் வில் பாத்தினி, உள்ளுக்குள்ளே வந்து எதிராக இருங்க, நடிச்சிக்கிறங்க. லில் மறி மக்தசபை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் செஞ்சதுடைய கூலி கிடைக்கும். நீங்கள் ஒரு காலத்துலேயும் வந்து என்ன செய்யாதீங்க, வெளிப்படையாக சொல்லிடாதீங்க, நடிங்க, நடிக்கிற இதுக்கு தான் தக்கையா. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் ஏண்டா பையத்தை செஞ்சாருன்னு கேட்டால் தக்கையா, அது அதை நியாயப்படுத்துறது இதை உண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அலி அலியே வந்து நீ சொல்கிற மாதிரி சொல்லலையப்பா, அவரே அபுபக்கரை ஒத்துக்கிட்டாரே, ஒத்துக்கிட்டேன்னு பயந்துக்கிட்டு, உயிருக்கு பயந்துக்கிட்டு, உயிருக்கு பயந்துக்கிட்டு 6 மாதம் அது கொண்டிருப்பாங்களே, 6 மாதம் பைய செய்யாமல் தான் இருந்தார், 6 மாதமாக பைய செய்யாமல் இருந்தனால போய் கொலை பண்ணிவிட்டாங்களே அவரை, அவர் பையத்து மட்டும் செய்யலைன்னா கொண்டிருப்பாங்க. அதுக்காக வேண்டி என்ன செஞ்சார்னு கேட்டால், அது ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு கொள்கை, தக்கியாண்டு ஒரு கொள்கை. தக்கியான்னா தற்காப்பு, அதுக்கு பேர் தக்கியான்னா தற்காப்பு, தற்காப்புக்காக வேண்டி போய் சொல்லலாம் அது அப்படின்னு சொல்லி அலியே சொன்னதாக உண்டாக்கி, இதனால்தான் இவ்வளோ ஒரே பதில் அவங்கள்ட்ட உள்ள பதில். ஏன்னா அவரே ஒத்துக்கிட்டார், அவரே எதிர்க்கலை, அவரே அவரை ஜனாதிபதி ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் உமர் மரணிக்கும் பொழுது ஒரு 6 பேரை நியமிப்பாங்கள்ல, அதில் இவரையும் சொல்லுவாங்கள்ல, அப்பவும் மறுக்கலையே அவர், உமருடைய வரலாறுல வரும். அப்போ அலி வந்து அதுக்கு பிறகு 2.5 கலந்து போயிருந்தார், எந்த எல்லா வகையிலும் 2.5 கலந்து ஒன்றோடு ஒன்றாகத்தான் நினைஞ்சார். அபுபக்கர் உமருடைய ஆட்சியில் இருந்தாரே தவிர எதிர்த்து கொண்டு இருக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் எதிர்த்தானே விட்டுருப்பாங்களா, காலி பண்ணியிருப்பாங்க, அபுபக்கர் கொண்டிருப்பார், உமர் கொண்டிருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்த அந்த ஒரு பயத்தினால செஞ்சாராம். அவர் வந்து நான் பையத்து செய்கிறேன், பையத்து செய்யலாம் நம்மளை தீர்த்து கட்டிடுவாங்க, அதனால செஞ்சார்னு சொல்லி அவங்க கொடூரர்களை காட்டுறதுக்காக வேண்டி, அபுபக்கர் உமரை ஒரு கொடியவர்களாக காட்டுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. இப்போ சாதுபன் உபாதா பையத்து செய்யாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலை கொண்டு போய் மோத்தா போனார், நேற்று பேசணுமே, அவர்லாம் கொண்டாப்பிட்டாங்க, எல்லோரும் பையத்து செஞ்சாங்க, பையத்து செய்யாதவங்க வெளியே எப்படி போனவங்கலாம் இருக்க தான் செஞ்சாங்க. பையத்து செய்யலைன்னு சொன்னால் அது அது ஒரு மக்கள் செல்வாக்கு இழந்து போயிடுவாங்கங்கிற ஒரு ரிசல்ட் வருமே தவிர, பையத்து செய்யாத எல்லாரையும் முடிச்சு கொள்ளுங்கிற ஒரு கொள்கையை வந்து அபுபக்கர் சொல்லவும் இல்லை, உமரும் சொல்லலை. யாரெல்லாம் பையத்து செய்யலையே அப்படி போய் கொள்ளுங்க, சுபேர் கொண்டு விட்டாங்களா, எல்லாருமே வந்து பயந்து பயந்து தான் செஞ்சாங்களா, இல்லை. அப்போ என்னன்னு கேட்டால், அந்த குடும்பத்தாருக்குன்னு சொல்லி விரும்பினாங்க,
அது அப்படி ரசூல்லாவுடைய விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க விரும்புனாங்களே தவிர ரசூல்லா அதை விரும்பலை, மக்களும் விரும்பலை. நம்ம இது ஏற்படாது நமக்குன்னு சொன்னோம்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதனால தான் பயத்தை செஞ்சாங்களே தவிர பயந்து கொண்டெல்லாம் செய்யலை. அதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இது ஷியாவுடைய கொள்கையில் முக்கியமான என்னென்னு கேட்டால், அத்தகையத்து மின் தீனி, அவர் சொன்னார் அலி சொன்னாராம், தக்கியா என்பது தான் தீனி, என்னுடைய தீன். ஓ தீனி ஆபாயி, என்னுடைய முன்னோர்களுடைய தீனு தக்கியா தான். ஒல ஈமான லிமன்லா தக்கியத்தலகு, யாருக்கு தக்கியா இல்லையோ அவனுக்கு ஈமான் இல்லை. நடித்தே அவனுங்கிறாங்க, நடிக்கலைன்னா நீ மூமின் இல்லையா. அது நடிக்கிறது தான் ஈமானு. இப்போ கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க, உன்னுடைய பொய்யினால் தேவனுக்கு ஒரு மகிமை வரும்னு சொன்னால் பொய் சொல்லலாம், தப்பு இல்லைன்னு பைபிள் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கொள்கை. நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் நடிச்சுக்கிறலாம். அப்போ அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ மோடியெல்லாம் கூப்பிட்டுலாம் செய்கிறாங்க, நீ பார்க்குறீங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அது ஒரு ஈமானுடைய சருத்தை உங்களுக்கு. அவன் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்ம உங்கள் ஆழ்ந்து போய் சேர்ந்துடணும், அவனோட மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிறணும். வெளியில் என்ன செய்யணும், உங்களை சேர்ந்தவர்கள் தான் முழுசாக நடித்தா தான் உனக்கு ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஈமான் கிடையாது. அதே மாதிரி நம்மள்கிட்ட என்ன செய்வாங்கன்னா, ஆள் பார்த்து பேசுவாங்க, அபுபக்கர் உமரையெல்லாம் திட்டுற இடத்துல திட்டுவாங்க, இவன்கிட்ட திட்டினா சரி வராதுன்னா உங்கள் ஆள் மாதிரின்னு பேசிக்கிடுவாங்க. அப்போ அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து உள்ள கொள்கை என்னென்னு கேட்டால், நம்மளோட பழகி அடுத்துக்கெடுத்து, அதனால தான் இல்லை அந்த ஷியா கொள்கைலாம் நம்மள்கிட்ட புகுந்திருக்காரு. அதெல்லாம் அடுத்துக்கெடுத்து தான் அவங்க ஷியாக்காரங்க தான் நம்ம உழுது, அது இதெல்லாம் நிறைய உண்டாக்கியிருக்கமே இந்த கபூர்லாம், அதெல்லாம் யார்கிட்ட உள்ள கொள்கை, ஷியா கொள்கை தான். அவன் என்ன செஞ்சிட்டான், ஷியாக்காரன சுன்னத்தை மாற்றி வேஷம் போட்டுக்கொண்டு நம்ம ஆளுகளோட பழகி உங்கள் தான் சொல்லி அதை கொண்டாந்து நுழைச்சி விட்டோம்னு நம்மளால் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷியாக்களுடைய கொள்கை என்னென்னு கேட்டால், இப்போ அந்த மாதிரி வேலைகள் இப்போ கிடையாது. ஆரம்ப தூக்க காலத்தில் அவங்க அந்த ஷியா கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி நடிக்கணும், எல்லாத்தையும் நடிங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த மதகபை பின்பற்றுறவங்க அவங்கெல்லாம் காஃபிர்கள்னு அவங்க சொல்லுவாங்க. ஷியாக்களில் அவங்க காஃபிராக இருந்தாலும் அவங்க போகிற ஊருக்கு போனீங்கன்னா அவங்கள பின்பற்றி தொழுதுக்க தக்கையாது. தக்கியாங்களோ எல்லாம் எல்லாம் சரியாக போயிடும், அந்த ஒன்றுமெல்லாம் போயிடும். அது தக்கியாங்கிறதுனால என்ன செஞ்சுக்க, அவங்கள பின்பற்றி நீ தொழுதுக்க, தொழுவது தப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதான் சிறந்த செயல். அதனால் எல்லாரோடையும் நீங்கள் அனுசரித்து நடிச்சுக்கிறீங்கிறாங்க. உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசலாம்ங்கிறதே ஒரு கொள்கையை எதுக்கு ஆக்குறாங்க. இவரை வந்து ஏன் பையத்து செஞ்சாருங்கிறதுக்கு ஆன்சர் இல்லாமல், ஏன்டா அவரே பைய செஞ்சார்னு கேட்டால், பயந்துட்டு செஞ்சார். பயந்துட்டு செய்யலாமான்னு அது அதான் அடிப்படை இஸ்லாமே. அதான் இவருடைய இஸ்ஸத்தை கெடுக்கிற ஒரு காரியம்ல, ஒரு மனிதன் வந்து நடிக்காமல் போல்டாக சுயமரியாக இருந்தால் தானே மதிப்பாங்க. நடித்து ஏமாத்துறான்னு அவர் கெட்ட செயல் தானே, அந்த கெட்ட செயல் செஞ்சார்ந்து அழிக்க பாடத்தை அந்த பழியை சுமத்தியாச்சு. இந்த வரலாறு இருட்டெடுப்பு செய்ய பார்க்குறாங்க, அதை நம்ம விளைவிக்கணும். அடுத்ததாக ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இவங்களுக்கு வந்து ஆயிஷா நாய்க்கும் இவங்களுக்கும் ஒரு விதமான ஒரு குழப்பம் இருக்குது. அதையும் கொண்டாந்து என்ன செய்வாங்கன்னா, அதை திணிக்குவாங்க. ஆயிஷா நாய்க்கு எதிராக அலி இருந்தார், அலிக்கு எதிராக ஆயிஷா நாய் இருந்தாங்கன்ட்டு பல இந்த ஒட்டக போகிறது வந்து பின்னாடி வந்தது. ஆரம்பத்தில் என்ன வரும்னு கேட்டால், ஆயிஷா நாய் மீது அவதூறு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவதூறு சொன்னோன்னா ரசூல் சல்லாசன் மனக்கவலையில் இருப்பாங்க. அப்போ வந்து சஹாபா கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ரெண்டு பேர்கிட்ட தான் கேட்பாங்க, இதை என்ன செய்கிறது, நான் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்கிறீங்க, கருத்து சொல்லுங்கன்றவுன்னே உஷாமாட்ட கேட்பாங்க. உஷாமா என்ன சொல்வார்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர், உங்கள் மனைவி விஷயம் அது, நான் அதில் எதுவும் சொல்ல நான் விரும்பலை அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சுக்கிடுவார். இவர் அலிட்டு கேட்கும்போது, இந்த பொம்பளை விட வேறு பொம்பளை இல்லையான்றவர், அவர் அலிட்டு கேட்கும்போது அது ஆயிஷானது அறிவிக்கிறாங்க, இவர் இவரை விட்ட வேறு பெண்களே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு என்னன்னா தூக்கி போட்டிருங்கன்ற மாதிரி. அந்த விஷயத்தை அவ சொன்னதில் ஆயிஷா நாய்க்கு ஒரு மனக்கவலை இருக்க தானே செய்யும். அவன் பெண்ணுங்கிற முறையில் இந்த மாதிரி வார்த்தையை அவர் சொன்னது வந்து அவங்களுக்கு கேள்விப்படும் பொழுது அப்படி இருக்கும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த விஷயம் வந்து புகாரில் 2661 ஹதீஸில் இருக்கும். அதனால் ரசூல்லா என்ன ஆயிஷா என்ன செய்வாங்கன்னா, ரசூல்லாவுடைய இந்த கடைசி நேரம் இருக்குல்ல, ரெண்டு பேர் தோளில் கையை போட்டு நடந்து வருவாங்க, அது ஆயிஷா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கான பைனல் அப்பாஸ் ஒரு ரஜுலின் ஆகிற அப்பாஸ் இன்னொரு ஆளுக்கு தோளில் கையை போட்டு ரசூல்லா வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆயிஷா நாயி அதை சொன்னவுன்னு அப்பாஸ்கிட்ட போய் அதை சொல்லுவாங்க. அப்போ இப்ன அப்பாஸ்ட்ட இப்ன அப்பாஸ் சொல்லுவார், அந்த இன்னொரு ஆளையார் ஒன்று தெரியுமா, அவர் தான் வந்து அலி பேரவை சொல்லலை, அலியும் அப்பாஸ் சேர்ந்து தோளில் கை போட்டு வந்தாங்க. அந்த செய்தி ஆயிஷா நாய் அறிவிக்கும் எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்பாஸ் இன்னொரு ஆளுன்னு அலின்னு சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருல, அந்த தனிப்பட்ட ஒரு பாதிப்பு எல்லாருக்கும் இருக்குது தானே செய்யும், யாராக இருந்தாலும்
அவங்கவுங்கள பாதிக்கிற விஷயம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆயிஷா நாயுடைய மனசில் என்னென்னு கேட்டால், இவர் நம்மளை வந்து எதிராக பேசிவிட்டார், அந்த அவதூறு பண்ண ஒரு நேரத்தில் கூட என்ன சில ஒரு ஆறுதலாக இந்த உங்கள் குடும்ப விஷயம்ட உஷாமா சொன்ன மாதிரி கூட சொல்லாமல் இவர் பொம்பளையாக கிடைக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம், விரட்டி விடுங்கிற அந்த அர்த்தம் தானே, அந்த மாதிரி ஒரு கருத்துப்பட சொல்லிட்டாருன்னு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. அதனால் இவரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அலி அப்பாஸ்னு ஒரு மனுஷருங்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், 665 ஹதீஸில் புகாரில் பார்க்கலாம். இப்படி ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தது. அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னட்ட, வெறும் வரலாறு மட்டும் அறிந்துட்டு போகிறது வேலையில்லை. இந்த வரலாறுலேருந்து தான் இஸ்லாத்தை ரெண்டாக பிரிக்க பார்க்குறாங்க. அதனால் இந்த பேசிக்கான எல்லா விஷயத்தையும் இணைச்சு சொல்வதற்கு அதான் காரணம். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல பைத்துகளை பற்றி எச்சரித்து சென்றார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. எனக்கு பிறகு குரானை விட்டு செல்கிறேன், என் குடும்பத்தாரை விட்டு செல்கிறேன் ரசூல்லா சொல்லுவாங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸும் முஸ்லீமில் இருக்கிறது. ஏராளமான ஹதீஸ் நூல்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. குரானையும் ஹதீஸையும் விட்டு செல்கிறங்கிற அந்த ஹதீஸோட பலவீனமாக இருக்குது. அந்த அறிவிப்புகள்லாம் கூட இது ரொம்ப பலவான அறிவிப்பாக இருக்குது. எந்த அறிவிப்பு, எனக்கு பிறகு குரானை விட்டு செல்கிறேன், என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்கள்கிட்ட நம்பி விட்டு சொல்கிறேன், அவங்கள நல்லபடியாக நடத்திக்கிறங்கிற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இது வந்து முஸ்லீமில் வரக்கூடியது ஜைத் இப்னு அர்கம் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். அதில் சம்பவம் என்னென்னு கேட்டால், அன தாரிக்குன் ஃபீக்கும் சக்கலைனி, இதை ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க. நான் உங்களிடத்தில் 2 சுமைகளை விட்டு செல்கிறேன், சக்கல்னா சுமை, 2 சுமைகளை உங்கள்கிட்ட விட்டு சொல்கிறேன். அவ்வளோகமாக கிதாபுல்லா, 1வது அல்லாவுடைய கிதாப், ஃபீஹில் ஹுதா உன்னூர், அதில் வந்து ஒளியும் நேர்வழியும் இருக்கிறது. இப்போ ஹுதூபி கிதாபில்லா, அல்லாவுடைய கிதாபை பிடித்து கொள்ளுங்கள், வஸ்தப் சகு பிஹா பிஹி, அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஹசாலா கிதாபில்லாஹி ஒரு ரகப பிஹி, கிதாபுல்லா அல்லாவுடைய கிதாபை பின்பற்றுவதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி விவரமாக ரசூலுல்லாஹ் பேசினார்கள். ஒரு விஷயம், கிதாபுல்லாவை அல்லாவுடைய வேதத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை விவரமாக விவரித்து பேசினார்கள். ஒரு விஷயம், 2வது சும்மா கால பிறகு சொன்னார்கள், அகடு பைத்தி, என் குடும்பத்தாரை இப்போ கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த சுமையை உங்கள்ட்ட விட்டுட்டு போகிறேன். உதைக்கிற்கும் உள்ளாக அகலி பைத்தி, என் குடும்பத்தினர் விஷயமாக உங்களுடைய உங்களை வந்து நான் அறிவுரை சொல்கிறேன், நினைவூட்டுகிறேன். உதைக்கிற்கு 3 தடவை சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய குடும்பத்தாரை உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன், அவங்கள ஒழுங்காக நடத்திக்கிறேங்க. ஏன்னா சொத்து பத்தனை விட்டுட்டு போகல, அவங்கள ஒழுங்காக கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது, சமுதாயத்தை சேர்ந்ததுங்கிற ஒரு அர்த்தத்தின்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பிறகு குரானை விட்டுட்டு போகிறேன் மார்க்க சம்பந்தமாக, அப்புறம் என் குடும்பத்தாரை விட்டுட்டு போகிறேன். ஒவ்வொருத்தரும் குடும்பத்துக்கு சொத்து பத்தை சேர்த்து வைப்பாங்க, நான் குடும்பத்துக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கலை, அது எல்லாத்தையும் அரசாங்கத்தில் சேர்த்துனா அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்குது. அப்போ என்னுடைய குடும்பத்தாரை விட்டு செல்கிறேன், இந்த அகல பைத்தை விட்டு செல்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால், ஒரு அந்த ஜெயித் இப்னு அர்கம்ங்கிற சஹாபி இதை அறிவிப்பார். அவற்றை வந்து இந்த தாபி ஹுசைன்கிற ஆள் கேட்பார், ஒமன் அகுல பைத்தி, அகல பைத்துனா யார், அகல பைத்துனா குடும்பத்தார், குடும்பத்தார் என்று யாருன்னு கேட்பாங்க. கேட்டு என்ன செய்வாருன்னா, யா ஜெயிது, ஜெயித் இப்னு அர்கம் அவர் பேர், அதனால் யா ஜெயித் அவர்களே, அலைஸ நிசாவுகுமின் அகல பைத்தி, அவங்க மனைவி மாறு வந்து அகல பைத்தி இல்லையான்னு கேட்பார். இவர் ஜெயித் இப்னு அர்கம் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அலி ஹுசைன் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். இந்த ஹதீஸ் ஒரு சஹாபியாக இருந்தால் கூட அவர் எந்த நோக்கத்தில் சொல்கிறாரு, ரசூல்லா வந்து அகல பைத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, அகல பைத்தனா யார், அலி ஹசன் ஹுசைன் ஃபாத்திமா, இதுதான் அந்த ஷியா அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மீனிங்கில் வந்து இவர் சொல்கிற மாதிரி பேசுகிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த ஹுசைன்கிற கேட்குறாரு, உமன் அகலு பைத்தி, அகல பைத்தனா யார், அப்டிஷன் பண்ணுறாரு, யா ஜெயித் ஜெயிதே அலைஸ் நிசாவுகுமின் அகலி பைத்தி, அவங்களுடைய மனைவிமார்கள் அகல பைத்து கிடையாதா, அவங்களுடைய குடும்பத்தார் கிடையாதான்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, நிசாவுகுமின் அகலி பைத்தி, அவங்க மனைவிமார்கள் அகல பைத்து தான், அப்போ விட்டுட்டு போனது மனைவிமார்கள் தான் விட்டுட்டு போகிறாங்க. ஒலாக்கின் இவராக சேர்க்கிறாரு, ஒலாக்கின் அகலு பைத்தி மண் ஹொரிம சதக்கத்து பாதகு, யாருக்கு வந்து சதக்கா ஹராமாக்கப்பட்டு விட்டதோ அவங்க எல்லாம் அகல பைத்து தான் அப்படிங்கிறத இவர் தான் சொல்கிறாரு. இவர் ஜெயித் இப்னு அர்கம் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லலை, இவர் அதை விளக்கமாக சொல்கிறாரு. சரி, அவங்க யாருன்னு அவர் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹும் ஆளு அலியின் ஓ ஆளு அகைலின் ஓ ஆளு ஜாஃபர் ஓ ஆளு அப்பாஸ், அப்பாஸுடைய சந்ததிகள், ஜாஃபருடைய சந்ததிகள், அகைலுடைய சந்ததிகள், அலியுடைய சந்ததிகள், 4 பேர்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஷியாக்கள் இந்த அதிசய ஆதாரம் காட்டுவாங்க, ஆனால் அலியுடைய குடும்பத்தை மட்டும்தான் சொல்வாங்க, இந்த 3 ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவரை இவருடைய ஹதீஸ் ஆதாரத்தை காட்டுவாங்க. இவர் என்ன செய்வார்னா, ஜாஃபருடைய குடும்பத்தையெல்லாம் அகல பைத்தும்பார்,
இந்த இவர் விளக்கம் சொல்லும்போது ஆள் அகீல் அந்த அலியுடைய சகோதரர் இருக்கார்ல, இன்னொரு சகோதரர் இவங்க அலியுடைய சகோதரர் யார், அகீல் என்பவர் அலிக்கு ஒரு சகோதரர், ஜாஃபர் என்பவர் அலிக்கு இன்னொரு சகோதரர், அந்த ரெண்டு சகோதரருடைய பிள்ளைகளும்னு அவர் சொல்லுவார். இவங்க இவர்கள் அவங்களை பற்றி சேர்க்க மாட்டாங்க, சியாக்கள் கொள்கை பிரகாரம் ஒன்லி அலி மட்டும்தான், அலியுடைய பற்றி தான். அப்போ எந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறாங்களோ அந்த ஹதீஸ் இல்லை. அப்போ இந்த ஒரு ஹதீஸை கொண்டாந்து அவங்க காட்டுவாங்க. இதற்குரிய பதிலை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் அவங்களை வழிகெடுக்க முடியாது. இன்றைக்கி அவங்க யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வரலாறு சொல்கிறேன்னு என்ன செய்கிறாங்க, அகல பைத்து அகல பைத்துன்னு சொல்லி அகல பைத்துன்னா அலி குடும்பத்தார்னு ஆக்கிட்டாங்க. அகல பைத்துனா யார், அகல பைத்து யாருன்னு கேட்டீங்கன்னா குரான் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அகல பைத்துன்ற மனைவிமார்கள் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லா விட்டு சென்ற அந்த சொத்துக்களில் மனைவிமாருக்கு தான் செலவழித்தாங்க. இருக்கும்போது மனைவிமாருக்கு தான் செலவழித்தாங்க, யாரும் செலவழிக்கலை, புள்ள குட்டிகள்லாம் செலவழிக்கலை. அதே மாதிரி வந்து அல்லாஹ் குரானில் என்ன செய்கிறான்னா, யா நிசா நபி, நபியின் மனைவிமார்களேன்னு கூப்பிட்றான். அந்த வசனத்தில் 33வது சூறாவில் 32-33 அந்த வசனங்களில் ஆரம்பிக்கும் பொழுது, யா நிசா நபி, நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஹதி மின நிசாய், நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லை. ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள்லாம் அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லை என்று சொல்லி நீங்கள் வந்து அல்லாவுக்கு அஞ்சு நடந்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய குரலை தாழ்த்தி கொள்ளுங்கள், சத்தம் குழஞ்சி பேசாதீங்க, நோய் உள்ளவன் பார்த்தான்னா என்ன செய்வான், வேறு மாதிரி அவன் சிந்தனைக்கு ஆளாயிருவான், அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் இருங்க, அறியாமை காலத்தில் தெரிஞ்சது மாதிரி தெரியாதீங்க, இப்படிலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னமா யுரீதுல்லாஹும், அல்லாஹ் நாடுகிறான், யூதிஹிப அன்குமு ரிஜிஸ் அகலல் பைத்தி, நபியின் அகல பைத்துங்கிற வார்த்தை யார் கூப்பிட்றான், நபியின் மனைவிமார்களேன்னு கூப்பிட்டுட்டு நபியின் மனைவிமார்களுக்கு தான் அகல பைத்துங்கிற வார்த்தை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். அகல பைத்தாகிய நபியின் குடும்பத்தினராகிய உங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடுகிறான், அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடுகிறான்னு சொல்லும் பொழுது இந்த அகல பைத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினது யாருக்கு தான், அவங்களுடைய மனைவிமார்களுக்கு தான் பயன்படுத்தணும், சரியா? அதனால் மனைவிங்க இன்னும் சொல்ல போனால் அந்த அன்றைய அரபு சமுதாயத்தின் பிரகாரம் அலியெல்லாம் வந்து ஆண் வாரிசில் வரமாட்டார். ஒரு ஆளுடைய வாரிசுன்னு சொல்லுவதாக இருந்தால் அலி வந்து ரசூலுல்லாவுடைய மகனா, ரசூலுல்லாவுடைய மகவுட்டு மகளை கல்யாணம் பண்ணதுலாம் வருது, மகள் வழியில் உலகத்தில் இன்றைக்கும் பரம்பரை வந்து வராது, அந்த அகல பைத்துங்கிற குடும்பம் வராது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தால் தான் அவங்க போயிடுவாங்களே தவிர இந்த குடும்பம் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. அகல பைத்துங்கிறது வந்து குரான் பிரகாரம் உங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடுகிறான்னு சொல்லி அகல பைத்துங்கிறது அங்கே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ரசூல்லாவுடைய மனைவிமார்களுக்கு வந்து உலகம் தன்கிஹு மின்பாதிஹி அஸ்வாஜஹு மின்பாதி அவதா, நீங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அவங்க மனைவிமார்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அந்த மனைவிமார்கள் அகல பைத்துக்குங்கிற எவ்வளோ எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாருங்கள். அவங்கள வந்து எல்லாம் தூய்மைப்படுத்த நாடுகிறான். இப்போ ரசூலுல்லா மரணிச்சிருவாங்க, மரணிச்ச பிறகு அந்த மனைவிமார்கள் விதவைகளாக இருப்பாங்க, அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் அவளை அந்த தன்கிஹு அஸ்வாஜஹு மின்பாதி அபதா, அவருக்கு பிறகு அவருடைய மனைவிமார்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னதாளிக்கும் காண இந்தல்லாஹ் அலிமா, இது எல்லா இடத்துல பயங்கர குற்றம் என்று 33வது சூறாவில் 53 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் 33வது சூறாவில் 6வது வசனத்தை சொல்லுகிறான், அந்நபியும் அவ்வளோ பில் முமினே நம்ம நண்புசியும், மூமின்களுக்கு இந்த நபி தான் முதலிடத்தில் உள்ளவர், ரெண்டாவது இடத்தில் உள்ளவர் யார் தெரியுமா, அஸ்வாஜு உம்மஹாத்துஹும், அவருடைய மனைவிமார்கள் உங்களுக்கெல்லாம் தாய்மார்கள். மூமின்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து யார் நபி, ரெண்டாவது யாருன்னு கேட்டால் அவருடைய மனைவிமார்கள். ஏன் அப்படி ஆகுறாங்கன்னு கேட்டால், அஸ்வாஜு உம்மஹாத்துஹும், அவருடைய மனைவிமார்கள் உங்கள் எல்லாருக்கும் அம்மா தாய்மார்கள். அப்போ தாய்மார்கள்ங்கிற இடத்துலையும் அகலபைத்துங்கிற இடத்துலையும் வச்சு அவங்கள பற்றி தான் என்ன செய்யுது குரான் 33:6 சொல்கிறது. அதனால் இந்த ஒரு வசனத்தை வைத்து இந்த அகல பைத்து அகல பைத்துன்னு கொண்டாந்து காட்டினாங்கன்னா, முத அகல பைத்து யாருன்னு சொல்லு, அகல பைத்துனா வீடு, அகல்னா உரியவர், வீட்டார்னு அர்த்தம், அகல பைத்து நபி, நபியுடைய வீட்டார்னு அந்த அதனுடைய அந்த சொல்லுடைய விரிவாக்கம். அப்போ அகல பைத்து நபி, நபியின் குடும்பத்தாருங்கிறது யாரை குறிக்கும், குரான்லேருந்து எடுத்து பார்த்தா கூட குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா மூசா நபி தன்னுடைய மனைவியோடு போகும்போது அகலகு அவருடைய அகலோடு போவார்னு வரும். அப்போ வந்து என்னுடைய இன்னபுணி மின் அகலி, என் மகன் என்னை சேர்ந்தவன் நூகு சொல்வார், நூகு சொல்வார். அப்போ இந்த பித்தமுள்ள ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இதில் குடும்பத்தில் சேருவாங்க, பொம்பளை பிள்ளைகள் வந்து குடும்பத்தில் சேர மாட்டாங்க. அதே நேரத்தில் குரானில் வந்து அல்லாஹ் அகல பைத்து என்று சொல்வது யார் என்று கேட்டால், அது ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களை தான் சொல்கிறாங்க. அந்த மனைவிமாரெலாம் காஃபிருங்கிறாங்க, எந்த மனைவிமார்களை உனக்கு அம்மா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானோ
அவங்கள கல்யாணம் கூட பண்ணாதேங்கிறானோ, அவங்களை தூய்மைப்படுத்தல நாடி விட்டான்னு சொல்கிறானோ, அவங்க ஷியாவில் ஒருத்தன் சேருவதாக இருந்தால் அஷ்ரது அன் அபாபக்கரின் இப்படி சொல்லுவாங்க. அஷ்ரது அல்லாஹிலாக இல்லல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அஷ்ரது அன்ன முகமது ரசூல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த ரெண்டு மட்டும் பத்தாது. ஒருத்தன் ஷியாவில் சேர்றான் தான், ஓ அஷ்ரது அன் அபாபக்கரின் அபூபக்கரும், ஓ உமர உமரும், ஓ ஆயிஷத்தை ஆயிஷத்து காணா காஃபிர காஃபிராக இருந்தார்கள், கானு காஃபிரின்னு சேர்த்து சொன்னால் தான் ஷியாவாக வேணாம். அவன் சில ஷியாங்கிற கொள்கையில் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை காஃபிர்னு சொல்லணும், உமரை காஃபிர்னு சொல்லணும், ஆயிஷாவை குறிப்பிட்டு என்ன செய்யணும், காஃபிர்னு சொல்லணும் அப்படிங்கிறது. அப்படி சொன்னாத்த களிமா சொல்லி கொடுப்பாங்க. இந்த சார் வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷியாக்களில் கூட்டி வந்து களிமா சொல்லி கொடுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்வாங்க, அது மாதிரி ஷியா கொள்கையில் சேர்ப்பாங்க. அப்போ இப்படியெல்லாம் ரசூல்லாவுடைய மனைவிமார்களை காஃபிர்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கூட்டத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, யூடியூப்பில் உட்காந்துட்டு வரலாறு சொல்கிறேன்னு அதை வந்து நியாயப்படுத்துகிறாங்க. ஷியா கொள்கையை வந்து சுன்ன ஜமாத்துங்கிற போர்வையில் போத்திக்கிட்டு அதை அமர்த்துற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. அப்போ அதனால் இந்த அகல பைத்துங்கிற மேட்டரை கொண்டு வந்தால் ஒரே கேள்வி நீங்கள் கேட்குற, யார் அகல பைத்து? அகல பைத்து இவங்க தாங்கிறக்கு ஒரு ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க. ரசூல்லா அவருடைய போர்வை போத்துனாங்க, அழி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இந்த அகல பைத்துங்கிற அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னு அந்த காலத்தில் ஹதீஸ் கலையில் நினைஞ்சிட்டாங்க. இந்த குரானுக்கு மாற்றமாக இருக்கு, நிராகரித்த ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. இதுக்கடுத்து அபூபக்கர் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்தவங்க முதல் வேலை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முதல்ல தூய்மை நிலைநாட்டுறார். எப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு வியாபாரி, ஒரு சொல்கிற அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து தாராளமாக சம்பாதிக்கக்கூடியவன், என் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை விட நான் ஜாஸ்தியாக சம்பாதித்து வந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இப்போ நான் அதை விட வேண்டி எவ்வளோ தெளிவாக ஃப்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். நான் இப்போ எனக்கு ஆட்சி பொறுப்பு தந்துட்டீங்க, நான் வந்து அந்த வேலையை இப்போ செஞ்சேன்னு சொன்னால் ஆட்சியை பார்க்கல, இந்த நிர்வாகத்தை கவனிக்கிறதா இருந்தால் நான் தொழிலில் இதை விட அதிகமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், என் குடும்பத்திற்கு தேவைக்கு மேலே நான் சம்பாதித்து வந்தவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ என்னென்னு கேட்டால், நான் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நான் என் தொழிலை விடுகிறேன், நான் என்னுடைய வியாபாரம் தொழில் சம்பாத்தியம் அனைத்தையும் விடுகிறேன், அதனால் இந்த பைத்துல் மாலில் இருந்து அதற்கு நான் ஊதியமாக என் குடும்பத்திற்கு எடுத்துக்கொள்வேன் ஓப்பனாக சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு, எடுத்தவனு முதல் வேலையா என்ன செஞ்சார், சம்பாதி அப்படி செஞ்சுப்பாங்களே, நான் சம்பளம் எடுத்துக்கிறேன். சம்பளம்னா என்னது, அது அற்பத்தில் அற்பமான அந்த சம்பள கணக்கு பிறகு வரும், அவர் என்னத்தை விட்டுட்டு போனார் என்ன செஞ்சார்னு. அப்போ ரொம்ப அற்பத்திலும் அற்பமாக என்ன செய்வார்னா, ஒரு சம்பளத்தை ரசூல்லா எடுத்துக்கிட்ட மாதிரி சின்ன ஒரு தொகையில் சம்பளம் எடுத்துக்கொள்வார். அதை சொல்கிறார் அப்படி சொல்கிற புகாரில் வருது 2070 ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், லக்கது அலிம கௌமி, என்னுடைய கௌமக சமுதாயம் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள், அன்னஹிர்பதி லம்துக்கும் தாஜிசன் மௌனத்தி அகலி, என்னுடைய நான் செய்து வந்த தொழில் வந்து என் குடும்பத்துக்கு தேவைக்கு மேலே இருந்தது என்பது நீங்கள் அறிவீர்கள். அவர் பணக்காரத்தான் இருந்தார், அள்ளி அள்ளி கொடுத்தாருலாம் வருதில்ல, அவர் மக்காவில் இருக்கும்போதும் சரி மதீனாவுக்கு வந்த பிறகு வியாபார திறமை உள்ளவராக இருக்கிறதுனால அங்கேயும் பணக்காரராக தான் இருந்தார். பணத்தை அள்ளி அள்ளி தாராளமாக அள்ளி கொடுத்ததில் அவர் முதலிடத்தில் இருப்பார். நான் வந்து காசு பணத்துக்கு கஷ்டப்படுற ஆள் கிடையாது, ஆனால் இப்போ நான் வந்து இதை இதை பொறுப்பேற்று கொண்டால் எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, இனிமேல் சுகையிலத்து அமரில் முஸ்லீமின், முஸ்லீம்களுடைய பொறுப்பை எனக்கு தந்து விட்டீர்கள், நான் அதில் முழுசாக ஈடுபடுகிறேன். ஈடுபடுறதுனால ஃபசையாக கூட ஆலி அபிபக்ரின் மின் ஹாதல் மால், இந்த பொருளா பைத்துல் மாலில் இருந்து புது நிதியில் இருந்து அபூபக்கரின் குடும்பத்தாரும் சாப்பிடுவார்கள். சாப்பாட்டுக்கு உள்ளது தான், வீடு வாச சொத்து வாங்குறதுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ எவ்வளோ கோதுமை வேணுமோ அதான் சாப்பாடு. ஃபசையாக கூட ஆலி அபிபக்ரின் மின் ஹாதல் மால், இந்த பொதை நிதியிலிருந்து நான் வந்து சாப்பாட்டுக்கு நான் எடுத்துக்கொள்வேன், உங்களுக்கு அதுக்காக நான் என்ன செய்வேன்னு கேட்டால் உங்களுக்கு நான் உழைக்குவேன், நான் உங்களுக்காக உழைக்குவேன், அதுக்காக நான் என்ன செய்வேன், சாப்பாடுக்கு நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லிட்டு என்ன இவர் என்ன ஒன்றும் சொல்லாமல் இருந்தார்னு வைங்க, இவர் என்னென்னு வாழ்கிறாரு எப்படி செய்கிறாருன்னு சொல்லி கதையை கட்டி விட்டுருப்பாங்க. டிக்ளேர் பண்ணி போய் என்னென்னு கேட்டுக்க, அபூபக்கர் என்ன வாங்கினார்னு கேட்டு போய் பார்த்துக்கடா, எல்லாம் பைத்துல் மாலில் கணக்கு இருக்கேன், அபூபக்கரின் ஊதியம்னு போட்டு எடுத்துக்க, தெளிவாக எழுதிட்டு எடுத்துக்கிறவேங்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு நேர்மையை எடுத்தெடுப்பில் என்ன செய்கிறாரு, பறைசாட்டுறாரு. அப்போ இது சம்மந்தமாக இன்னும் கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.